ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நிஜு கிச்சன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, போகி எங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் நாள் ஹனுமன் ஜெயந்தி இல்லைங்களா, நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தேன். பீலமேடு ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணுவாருங்க, அதுதான் வீடியோவில் போட்டிருக்கேன் நான். அது முடிச்சுட்டு தான் அடுத்தது போகி ஸ்பெஷல் வரும். பாருங்கள், 10,000 கரும்பு வச்சு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன். வருஷம் வருஷம் அப்படி தான் பண்ணுவாங்க பாருங்கள். ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. பொங்கல் கழிச்சு அந்த கரும்பு எல்லாருக்குமே வர்றவங்களுக்கெலாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்யாமல் சூப்பராக இருக்கும். ஹனுமன் ஜெயந்திக்கு பயங்கர கூட்டம் இருக்கும், பார்க்க முடியாதுன்னு நினச்சோம். பரவாயில்ல, நான் இந்த வாட்டி பிளான் பண்ணி நான் மதியம் 2 மணிக்கு போய் எப்படியோ சாமியை பார்த்துட்டேன். ரொம்ப நல்ல தரிசனம் கிடைச்சிது. ஓகே, போகிக்கு ரெடி ஆகிட்டது. பாருங்கள், ஈவினிங் குளிச்சுட்டு வந்தாச்சு. காலையில் ஒரு வாட்டி குளிச்சாச்சு. குளிச்சுட்டு இப்போ சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், லெமனில் பானகம் வச்சு சாமி கொடுவோம். அதுக்காக லெமன் புழிஞ்சு நம்ம பானகம் எடுத்துப்போம். பாருங்கள், பானகம் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு உப்பு போடக்கூடாது கல், அதனால் வேறு லெமன் போட்டுட்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், கொஞ்சம் நாலு சக்கரை போட்டுக்கலாம். சக்கரை போட்டாச்சு. அடுத்தது என்னன்னா, பாருங்கள், நான் வந்து அரிசி ஊற வச்சு பச்சை மாவு சொல்லுவாங்க இல்லைங்களா, மாவளக்கு மாவுக்கு அந்த மாதிரி எடுத்துருக்கேன். பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, வீட்டில் மரம் இருக்கணும்னு. பாருங்கள், இது புது மரம், அவ்வளோ வச்சுருப்பேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுப்பேன். இந்த மரத்தில் வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். பச்சை மாவு வச்சு பாருங்கள், யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். பச்சை மாவில் ஏலக்காய்லாம் போடக்கூடாது. பச்சை மாவு போட்டுட்டு அதில் கொஞ்சம் சக்கரை போட்டுக்கணும். சக்கரை போட்டுக்கிறோம், தூள் சக்கரை போட்டுக்கணும். கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மாவு மாதிரி பிடிக்கக்கூடாது, விளக்கு மாதிரி. இதை அப்படியே பச்சை மாவாகவே வச்சிடணுங்க. அம்மனுக்கு படைக்கிறதுன்றதால பானகம், பச்சை மாவு, அப்புறம் வெள்ளை பொங்கல், உப்பு இல்லாத பொங்கல் வைக்கணும். அப்புறம் பாருங்கள், இதில் வந்து வேப்பிலை ஒன்று வச்சிடணும். அவ்வளோதாங்க, இது மூணு வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் போகிக்கு சாமி கும்பிட போகிறோம். பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு, குக்கர் ரெடி வந்துட்டு இருக்கு. ரெடி பண்ணிட்டு அடுத்து பார்க்கலாம். அது கோயில் போயிட்டு வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது போகிக்கு கிளீனிங்லாம் நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஈவினிங் தான் பூஜை பண்ணுவோம். பாருங்கள், இதுதாங்க பொங்கல் பண்ணிட்டு பாடகம் வச்சுட்டு மாவு வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தது எங்கள் பொங்கல் வீடியோ நாளைக்கு வரும், அதையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.